லாக்டவுனுக்கு முன்னாடி சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்துல் காலிக் என்கிற கதாபாத்திரத்தில் தான் சிம்பு நடிக்கிறாரு. சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனை ஏற்பட்டதால் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் படப்பிடிப்பை துவங்கினாங்க. புதுச்சேரியில் நடந்து வரும் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சிம்பு சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதையடுத்து மாநாடு குறித்து அப்டேட் கொடுக்குமாறு சிம்பு ரசிகர்கள் வெங்கட் பிரபு கிட்ட கேட்டிருந்தாங்க. நவம்பர் 19ஆம் தேதி காலை 9:09 மாநாடு அப்டேட் வரும்னு வெங்கட் பிரபு ட்வீட் பண்ணியிருந்தார். அவரோட ட்வீட்டை பார்த்த சிம்பு ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. மற்றவர்களோ நயன்தாராவின் நெட்ரிக்கன் பட டீசர் வெளியான அதே நேரத்தில் தான் மாநாடு அப்டேட்டா, இது ஏதோ வில்லங்கமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு சில பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அறிவித்தபடி அப்டேட் வெளியாகி இருக்கு. அதாவது மாநாடு படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரும் 21ஆம் தேதி காலை 10:44 வெளியாகும்னு சிம்பு ட்வீட் பண்ணியிருக்காரு. கலவரம் நடக்கிற இடத்துல சிம்பு தொழுவது போன்று போஸ் கொடுத்திருக்க போஸ்டரும் வெளியாகி இருக்கு. சிம்புவோட ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போஸ்டரை பார்க்கத்தான் பல மாதங்களாக காத்திருக்கோம், இன்னும் 2 நாள் தானே, பரவாயில்ல, ஈஸ்வரனா ஆட்டத்தை முடிச்சுட்டு அப்துல் காலிக்கா அரசியல் பேச வந்துட்டாரு தலைவன், இருக்கு சனிக்கிழமை தரமான சம்பவம் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. காலை 10:44 தேர்வு செய்ததற்கு ஏதாச்சும் காரணம் இருக்கிறதா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. விஜய் பெயரில் அரசியல் கட்சி துவங்கிய எஸ் ஏ சந்திரசேகர் மாநாடு படத்தில் முதல்வராக நடிக்கிறாராம்.